ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெய்னி கிளவுட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, எங்க குலதெய்வம் கோயிலுக்கு நாங்க வந்திருக்கோம். நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு. காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் குலதெய்வம் கோயில வச்சுட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பத்திரிக்கை வந்து குலதெய்வத்துக்கு வச்சு வழிபடலாம். குலதெய்வம் கோயில் பார்த்துக்கோங்க, காட்டுக்குள்ளதான் இருக்கு. அது இன்னொரு குலதெய்வம், எங்க குலதெய்வம். இது ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு. நம்ம கரெக்டா உள்ள போகும்போது பூஜை நடக்குது. ரொம்ப நல்ல சகுனம். வாங்க பாருங்க, உள்ள பாருங்க. முன்னாலே பாருங்க, பெரிய முனின்னு சொல்லுவாங்க. இங்க எல்லாரும் வந்து ஒரு புது சின்னதா ஒரு வெஹிக்கல் வாங்கினாலுமே என்ன நின்று பூஜை பண்ணுவோம். நாங்க எங்களுக்காரும் இங்க தான் பூஜை பண்ணோம். ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி பாருங்க. நிறைய முனீஸ்வரர் இருக்காங்க. இது வந்து எங்கள் கோயிலோட மண்டபம். இங்கேயும் நிறைய கல்யாணம் நடந்து எல்லாம் அன்னதானம்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம விநாயகருக்கு தேங்காய் உடைச்சிட்டு மாலை போட்டு சாமி கும்பிட்லாம். ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும், எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும், சந்தோஷமாக நடக்கணுங்கிறதுக்காக. இது வந்து கோயிலில் வெளியவே இருக்கு, ஆலமரத்து கீழே விநாயகர். ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுதான் எங்க கோயிலோட சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ். உள்ளே விநாயகர் இருக்கு, ஆனா அங்க உடைக்க மாட்டாங்க, எல்லாம் இங்கேதான் உடைப்பாங்க. அதான் வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல. நாங்க போனது பேக் சைடு என்ட்ரன்ஸ். நம்ம ரெண்டு பக்கம் எங்க வேணா போனோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விநாயகருக்கு வந்து தேங்காய் உடைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹஸ்பண்ட் வந்து விநாயகருக்கு மாலை போட்டுட்டு நாங்க தேங்காய் உடைக்க போறோம். இது எல்லாத்துக்குமே ஒரு சென்டிமெண்டான விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம விநாயகருக்கு தான் வந்து முதல் மரியாதை கொடுப்போம். எந்த விஷயமானாலும் நல்லபடியாக சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் அவரோட அனுகிரகம் எப்பயுமே எல்லாத்துக்கும் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தேங்காய் உடைச்சிட்டு வழிபட்டுட்டு நம்ம உள்ளே நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் நம்ம குலதெய்வத்துக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு பத்திரிக்கை வச்சு வழிபடலாம். அங்கே ஒரு குழந்தை அழுதுட்டுருக்கு கோயிலில். இன்னைக்கு ஃப்ரைடேங்க, கூட்டம் அவ்வளோவா இருக்காது. இந்த விசேஷமான நாட்கள், பௌர்ணமி, அமாவாசை, ஏதாச்சும் நியூ இயர், தமிழ் வருடப்பிறப்பு, அது மாதிரி விசேஷமான நாட்கள் அப்போ தான் கூட்டம் இருக்கும். எங்கள் கோயிலை சுற்றி இருக்க காடுங்க. கோயில் வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். நிறைய பேர் குலதெய்வம் இல்லாதவங்கெல்லாம் கூட இங்கே வந்து சாமி கும்பிட்டு எல்லாமே சக்ஸஸாக நடந்திருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து இங்கே வந்து இந்த அம்மனை தரிசிச்சுட்டு போங்க. நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். நான் சொல்கிறது உண்மை. சூப்பருங்க, தேங்காய் நல்லா செதறி உடைஞ்சிருச்சு. விநாயகரோட பிளெஸிங்ஸ் எப்பயுமே கிடைக்கும். நானும் சாமி கும்பிட்டு வந்துடுறேன், அப்புறம் உள்ள போய் பார்க்குறேன்.